இந்த வீடியோல இருந்தா நம்ம பார்க்க கூடியது வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத்ஸ்க்கு தேர்ட் சாப்டர் ட்ரிகனோமெட்ரியில க்வெஸ்சன் நம்பர் 15. இரண்டு வாகனங்கள் ஒரு புள்ளி பிரியில இருந்து பயணத்தை தொடங்கி இரு வெவ்வேறான திசைகளில் பயணிக்கிறது. அவ்வாறு பயணிக்கும் பொழுது இது சப்போஸ் இந்த பிரிங்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுன்னா இது ஏ அப்படிங்கிற ஒரு இடத்தை அறிகிறது, அதே மாதிரி பி அப்படிங்கிற ஒரு இடத்தை அறிகிறது. அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஏபி வந்து பி என்ற புள்ளியில் உருவாக்கும் கோணம் வந்து 60 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. கொஸ்டின்ல வந்து 30 டிகிரின்னு பார்த்தீங்கன்னா வந்து 60 டிகிரி. தென் அரை மணி நேரம் கழித்து அதற்கு பின்பு அந்த ஏபிங்கிற இடத்த வந்து அறியும். 1 hour டிராவல் பண்றப்போ 60 கிலோமீட்டர் ரீச் ஆகும். செகண்ட் ரேஞ்சில் வந்து 80 கிலோமீட்டர் ரீச் ஆகும். பட் ஹாஃப் அன் அவர் கழித்து இந்த ஏ பிங்கிற பிளேஸை அடையிறதுனால நம்ம 60 பாதி எடுத்துக்கிறோம், 30 கிலோமீட்டர். அதே மாதிரி 80 பாதி 40 கிலோமீட்டர் அப்படின்ட்டு பண்ணுது. ரெண்டு சைடும் அதற்கு இடைப்பட்ட கோணமும் கொடுக்கப்படும் பொழுது கொசைன் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். கொசைன் ஃபார்முலா வென்மியா யூசிங் யூ ஆர் கிவன் டூ சைட். சப்போஸ் இந்த ரெண்டு சைடும் கொடுத்துருக்கு, சப்போஸ் இந்த சைடும் கொடுத்துருக்குன்னு வைங்க, ஒரு எக்ஸ் கிலோமீட்டர்னு இருந்தால் இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். சப்போஸ் இந்த ரெண்டு சைடு கன்சிடர் பண்ணோம்னா இந்த ஆங்கிள் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ கொசைன் ஃபார்முலால எந்த ரெண்டு சைடு இருக்கோ அதற்கு இடைப்பட்ட கோணத்தை எடுக்கணும். அதை ஞாபகத்தில் இடைப்பட்ட கோணங்கள் 60 டிகிரி. இந்த மைனஸ் வந்து காரணமாக இருக்கணும். ஸோ ஏபி ஃபார் 30 தென் 40 தென் மைனஸ் 2 × 30 × 40 காஸ் 60 எவ்வளவு ஆ இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா 20 இங்கே 900 தென் 1600 மைனஸ் இங்கே 6 × 6 = 12. ஸோ இந்த பிளஸ் 0 0 இல்லையா. √13 kilometer that is அந்த ஃபஸ்ட்டு ரேஞ்சிலுக்கும் செகண்ட் ரேஞ்சிலுக்கும் இடைப்பட்ட தொலைவு, முதல் வாகனத்திற்கும் இரண்டாம் வாகனத்திற்கும் இடைப்பட்ட அந்த தொலைவு வந்து 10√3 kilometer அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியான சொன்னால் நம்ம அந்த கொசைன் ஃபார்முலா மட்டும் கரெக்டாக எடுத்தோம்னா இட் இஸ் ஈஸி. தேங்க்யூ.